இன்னைக்கு பிக் பாஸ் ஷோட தேர்ட் ப்ரோமோ வந்தாச்சு. தேர்ட் ப்ரோமோ பொறுத்த வரைக்கும் ஸ்டோர் ரூம்ல ரெண்டு சூட்கேஸ் இருக்கு, அதை எடுத்துட்டு வாங்க. அதுல யாரோட பேர் எழுதியிருக்கோ அந்த பேர் இந்த கார்லயும் மேட்ச் ஆச்சு அப்படின்னா அவங்க தான் என்ன வந்து சந்திப்பாங்க அப்படின்னு கமல்ஹாசன் சொல்றாரு. ரம்யா ஆஜித் இவங்க ரெண்டு பேரோட நேம்ஸ் தான் கடைசி நாமினேஷன் ப்ராசஸ்ல மிஞ்சி இருக்குது, மத்த எல்லாருமே சேவ் ஆயிட்டாங்க. சிவானி உட்பட ரம்யா ஆஜித்ல ஒரு சூட்கேஸ்ல கிரீன் கலர்ல ரம்யா அப்படின்னும் இன்னொரு சூட்கேஸ்ல ஆஜித்தோட பேரு ரெட் கலர்லயும் இருக்கு. சோ ரெட் கலர்ல இருக்க ஆஜித் தான் எவிக்ட் ஆக போறாரு அப்படிங்கறது நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம். கமல்ஹாசன் அந்த கார்டு எடுத்து காட்டுற மாதிரி காட்டியிருக்காங்க ப்ரோமோல, பட் கார்டுல ஆஜித்தோட பேர் எழுதி தோணுது. நீங்க சொல்லுங்க, ஆஜித் எவிக்ஷன் பத்தி என்ன நினைப்பாருன்னு உங்களுக்கு தோணுது? உங்களோட கமெண்ட்ஸ் கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணி என் கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அனது வரைக்கும் சினிமலுக்கும் ஃபேமிலியில ஜாயின் பண்ணாதவங்க இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க. போ படத்துல உளவுளையா உய்யாளா இந்த விஷயம் தான் எங்கயோ ஒரு தவறு நடந்துச்சுன்னு தோணுது. நிறைய பேர் நான் இல்ல மணிஷா கோரால தான் நினைச்சிருக்கேன். சுஷாந்த் எனக்கு ரொம்ப க்ளோஸ். He also human being. We are not normal person. கண்டிப்பா அந்த எக்ஸ் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட இருந்தனா யாருமே அவ டச் பண்ண மாட்டேன்.